إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء هو الذي يصوركم في الأرحام كيف يشاء பாதுகாப்பு அளிக்கும் இல்லென்று சொல்லி அல்லது
தொழுகையாளர்கள் எப்படிப்பட்ட தொழுகையாளர்களாக இருப்பார்கள், அவர்கள் தொழுகையிலே நிலை பெற்றவர்களாக இருப்பார்கள். நேரம் கிடைக்கும் பொழுது தொழுகுவது தொழுகை அல்ல, ஜிம்மாவுக்கு மட்டும் வந்து ஜமா ஆவது தொழுகை அல்ல. தொழுகை என்பது அல்லாஹ்வை அருகில் நினைத்துக் கொண்டிருப்பதற்குதான் தொழுகை. காலையில பத்தருக்கு எழுந்திருக்கிறோம், இஷாவுக்கு உறங்கச் செல்கின்றோம், அதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய நினைவில் என்ன வேலை செய்தாலும் சரி, எந்த வியாபாரம் செய்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய நினைவிலே செய்யப்பட வேண்டும். அதற்கான துவாக்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக்கொடுத்திருக்கிறார்கள். நாம இரவு இஷாவுக்கு அப்புறம் போய் உறங்குகின்றோம்ங்கிறது அது வேறு கதை. அது பாட்டு 10 மணி 12 மணி வரைக்கும் நம்ம நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், வாட்ஸ்அப் யூடியூப் நம்மளுடைய நேரங்கள் இழுத்துட்டு போயிட்டே இருக்கா சைத்தான். அதற்கெல்லாம் மணிக்கணக்கிலே செலவழிக்கக்கூடிய நாம் 5 வக்து தொழுகைக்கு செலவழிக்கின்ற நேரத்தை பார்க்கணும்னு சொன்னா 10ல் 1 பங்கு இல்லை. அப்ப இன்னைக்கு என்ன ஆகிவிட்டோம், தொழுகையை ஏதோ பேருக்கு, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. இந்த கண்களுக்கு அல்லாஹ் அந்த சக்தியை கொடுக்கவில்லை, மறுமையிலேயே நம்ம படைப்பான். அப்ப ஒரு கண்ணோடு படைப்பான், அந்த கண்களுக்கு அல்லாஹ்வை பார்க்கின்ற அந்த சக்தி கிடைக்கும். அப்ப எது இன்சான் நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றாலும் என்னை படைத்த ரப் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று நினைவோடு கூறுவதுதான் தொழுகை. நமக்கு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் தான் கடை கணக்கு வருவோம், விவசாய கணக்கு வருவோம். காலையில மழை திறந்து விட்டு வந்தோமே, மழை பெய்த தண்ணி பூந்து எங்க அடிக்குதோ, கடையில பையனை விட்டு வந்தோமே சரியா பாப்பானா இல்ல ஏமாந்துடுவானா, இது போன்ற கணக்குகள் எப்போ வருது, பல விஷயங்கள் மறந்து போயிடுது நமக்கு. தக்பீர் கட்டணும் தான் இந்த விஷயத்தை சரிதான் நினைவு கொண்டு போறாங்க. அப்ப அந்த அளவிற்குத்தான் நம்முடைய தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தொழுகை நம்மை எப்படி பாதுகாக்கும் இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஹிஜாப் பிரச்சனை, ஹிஜாப் பெண்களை பாதுகாக்கக்கூடியது, அது பெண்களை அடக்கி வைப்பதற்கு அல்ல. ஒட்டகத்திலே சில பெண்கள் இருக்கின்றார்கள், அந்த ஒட்டகத்தை ஓட்டக்கூடிய அந்த வாகன ஓட்டியிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பார்த்து ஓட்டுங்க என்று சொன்ன மேலே இருப்பது கண்ணாடி பாத்திரங்கள், கீழே விழுந்து உடைத்து வருகிறார். எந்த அளவிற்கு பெண்களுக்கு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கின்றது இஸ்லாம். 1400 வருடங்களுக்கு முன்பே எல்லா வகையிலும் நிறைவு கொண்ட ஒரு மார்க்கமாக, எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கையிலே வைத்துக் கொண்டு நாம் எங்க நோக்கி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம், நரகத்தை நோக்கி சென்று. ஏன் நம்முடைய அமல்கள் அந்த அளவிற்கு இருக்கின்றது? இன்னும் சொல்ல போனா சொர்க்கத்துக்கு போறது ஈஸியா, நரகத்துக்கு போகிறது ஈஸியா என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு போகின்றது தான் ஈஸி. ஏன் எந்த விதமான இந்த தீய எண்ணங்களை எல்லாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ளாமல் நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை மிக எளிதான வாழ்க்கை, மார்க்கம் மிக எளிதாக பார்க்கப்பட்டுள்ளது உங்களுக்கு. கது அபலகமன் தற்காக எவன் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். யார் தங்களுடைய உள்ளத்தை கலங்கப்படுத்திக் கொண்டாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார். அப்ப நன்றி உள்ள நிலைமை என்ன, உள்ளம் தான் பிரச்சனை. இந்த உள்ளத்துல தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வாங்கி கொண்டுக் கொள்கின்றோம். எல்லாவற்றையும் சொல்கின்றார்கள், இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது ஒரு அந்நியனை போல் பழகி போல். ஆனா நம்ம என்ன செய்யறோம், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தூக்கி தலையில போட்டுக்கிட்டு இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதெல்லாம் நான் தீர்த்து வைக்கணும், இதனால எனக்கு தூக்கம் வர மாட்டது என்கின்ற அளவுக்கு நாம் போயிருக்கோம். இந்த உலகத்தில் நீ ஒரு பிரயாணியை போல் வாழ்ந்து கொள். அப்ப பிரச்சனைகளில் இருந்து நீ ஒதுங்கி வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை மட்டும் திக்ரு செய்கின்ற உன்னுடைய உள்ளம் உனக்கு வந்துவிட்டால் இந்த உலகத்தில் நடக்கின்ற பெரிய பிரச்சனை
பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனையா தெரியாது. உனக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் ஒரு மனிதன் எவ்வளவு ஒரு வெயிட்டை தூக்க முடியும்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த மிகப்பெரிய சோதனைக்கு அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுக்கிறான், அதனாலதான் இவ்வளவு பெரிய சோதனை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய என்ன கொடுக்குறிய, எனக்கு பெரிய சோதனை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்ப இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நாம் எதுதான் எழுதிக்கிட்டு இருக்கோம், அப்ப பெரிய ஒரு சோதனை நமக்கு வந்துருக்குன்னா பெரிய கொஸ்டினுக்கு பதில் கொடுத்துருக்கோம். எஸ்ஏ கொஸ்டின் அதிக மார்க் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சோதனைகள், இதெல்லாம் டூ மார்க் கொஸ்டின். இப்ப பெருசா வந்துருச்சுன்னு சொன்னா அதுல என்ன பெருசா எதிர்பார்க்கறதுக்கா, எனக்கு நிறைய மார்க் கொடுக்கறதுக்காக இதை நான் எப்படி வெற்றி கொள்ள போகின்றேன் என்று அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக கொடுத்திருக்கிறார். அப்ப பொறுமையை கொண்டு வெற்றி பெறுங்கள், சகிப்பு தன்மையை கொண்டு வெற்றி பெறுங்கள், சகிப்பு தன்மையில மற்றவர்களை மிஞ்சி விடுங்கள். அப்ப இந்த சகிப்பு தன்மை நம்மிடம் இருந்தால் இந்த சோதனைகளையெல்லாம் அல்லாஹ்வை மட்டும் நாம் முன்னெடுத்து விட்டோம் என்று சொன்னால் எல்லா சோதனைகளையும் அல்லாஹ்வை நாம் அஞ்சி விட்டோம் என்று சொன்னால் வெற்றி பெற்றுள்ள. ஆனா இதை கொண்டு பிரச்சனை என்ன, அல்லாஹ் உடல் ஆரோக்கியமா கொடுத்திருக்கிறார், ஓடுறோம் ஆடுறோம் நிலமை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம், நம்முடைய பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை, பொருளாதாரம் இல்லை. அவர் கார் வைத்திருக்கின்றார், இவர் மக்களா வைத்திருக்கின்றார், இவர் பொருளாதாரத்தில ரொம்ப மேலே இருக்கிறார் என்கின்ற சிந்தனையோடு தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுத்தாலா ரசூலுல்லாஹி எச்சரிக்கிறான், இந்த உலகத்தில் சொகுசாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்களே கபரு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், அதையெல்லாம் பார்த்து நீ ஏமாற்றி விட வேண்டாம். இந்த பொருளாதாரங்கிறது நம்மை பல நேரங்களில் ஏமாற்றுது. அப்ப அது என்ன, மத்தாவும் கனியலும், அது ரொம்ப கனியல், ரொம்ப அற்பமானது. இந்த உலகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ இன்னைக்கு பார்த்து இயங்கிட்டு இருக்கோமே இந்த பொருளாதாரம், அல்லாஹ் சொல்றான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அற்பமானது. சும்மா மாவாவும் ஜகன்னுமாவை செல்வீரார், கடைசியில் அவர்கள் சேர்கின்ற இடம் எதுவாக இருக்கிறது, நரகத்தில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அப்ப அதை பார்த்துதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடிக்கடி ஒவ்வொரு நாளுமே நமக்கு வருகின்ற பிரச்சனை என்ன, நம்ம கிட்ட காசு இல்லையே, பணம் இல்லையே, பக்கத்து வீட்டுல அவர் எப்படி இருக்காரு, எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகின்ற வரையில் நாம் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு ஏப்பம் வருது. அந்த ஏப்பம் ஒரு நாளைக்கு வரணும்னா உன்னால் எவ்வளவு சிரமங்களுக்கு நீ ஆட்படுவாய். அதற்காக நீ கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டேன்னு சொன்னா அன்னைக்கு வருகின்ற செலவு தெரியும். அல்லாஹ் தஆலா இவ்வளவு நாட்களும் நமக்கு எவ்வளவு பெரிய நியமத்தை கொடுத்திருக்கின்றான், எவ்வளவு பெரிய பாதுகாப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான். அதுபோன்று இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த நியமத்துகளை நினைத்து விட்டோம் என்று சொன்னால் எத்தனையோ பேரை பார்க்கின்றோம் குழந்தைகள் இல்லை. நமக்கு எல்லா குழந்தைகளை கொடுத்திருக்கின்றான், குழந்தைகளை கொடுத்து பல பேருக்கு சோதனையாக மாற்றிருக்கிறான். அப்ப குழந்தை இல்லாதவர்கள் என்ன நினைக்கிறேன், குழந்தை இருந்தாலும் சோதனை தான், இல்லைன்னாலும் அது சோதனை தான் என்று இந்த மன பக்குவத்திற்கு நாம் வந்து விட்டோம் என்று சொன்னால் இன்னைக்கு பார்க்கின்றோம் குழந்தைகளை வளர்ப்பதில் பல மாதிரியான பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம். எவ்வளவோ சிரமப்பட்டு பிள்ளைகளை வளர்க்கின்றோம், நம்மை அறியாமல் பிள்ளைகள் வழி தவறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு சரிவர சேர்க்கின்றதுல எங்கோ குறைபாடு இருக்கிறது. அப்ப இந்த மார்க்கத்தில் சேர்ப்பதில் குறைபாடு உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இல்ல, மார்க்க கல்வி மட்டுமல்ல, உலக விஷயத்திலும் நாம் பல நேரங்களில் ஏமாறக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறோம். பலரை பார்க்கின்றோம் கல்வி உயர்ந்த
ஷைத்தானிய சக்திகள் தீவிரமாக வேலை செய்து கொண்டு நாம் வறுமையை ஒரு பக்கம் அந்தாண்ட வச்சுட்டு இம்மையை பார்த்தோம் என்று சொன்னாலும் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கின்றோம். வேலை வாய்ப்பை தேடி இன்றும் பழைய நிலைமையிலேயே தான் இருக்கும். பாஸ்போர்ட்டுகளே வெளியிலே போடும். இதுதான் நம்முடைய வழியாக நாம் இங்கு இருக்கும் பொழுது சரியான முயற்சிகளை செய்கின்றோமானவர் தான், அதுவும் இல்லை. இப்படியாக எல்லா விஷயங்களிலும் யதார்த்தமாக இருந்து பதார்த்தமாக இப்பன ஒரு சமுதாயமாக, ஒரு இழிந்தவாய் சமுதாயமாக இந்த சமுதாயம் அல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறதே அல்லாமல் இந்த சமுதாயம் என்று தெளிவு வரும் என்று சொன்னால் இது தன்னுடைய மார்க்கத்தை உள்வாங்கிக் கொண்டு மார்க்கம் என்ன சொல்கின்றதோ சொல்லுகிறார்கள். உன் கைகளை இழுக்க மூடிவிடாதே, தர்மம் செய். அதுதான் நாளைக்கு மறுமையில் உனக்கு பரிந்துரை செய்யும். அதே சமயத்தில் உன்னுடைய கைகளை முழுவதுமாக திறந்து விட்டு விடாதே. நாளை உன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் நடுத்தர்களை நிறுத்தி வைத்து கொண்டு நீ முகத்தா போயிடாத சொல்றாங்க. அப்ப மார்க்கத்தை முழுமையாக உள்வாங்காததன் விளைவுதான் நாம் இன்று என்னவாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா விஷயங்களிலும் மிக மிக பரிதாபத்திற்குரிய ஒரு சமுதாயமாக நாம் மாறிவிட்டோம். மிக எளிதாக நம்மை மற்றவர் அடிப்பதற்கான சந்தர்ப்பங்களை நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் விழிப்புணர்வுடன் பெற்றுவிட்டோமா என்று பார்த்தா பல விஷயங்கள் கிடையாது. இன்னும் பல விஷயங்கள்ல ஏதோ வாழ்கின்றோம் என்கின்ற தவறு வாழ்கின்றோம். மற்ற இடங்களில் பார்க்கின்றோம் கல்வி நிலையங்கள் பெருகி கொண்டிருக்கின்றது, கல்வியிலே உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதை செய்ய வேண்டுமோ எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை அழகாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்று நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் கல்வி கற்கின்றன ஒழிய அதற்கான பலன்களை நாம் அனுபவிக்கிறோமான பார்த்தா இல்லை. ஏன் முறையான முயற்சிகள் இல்லை, தெளிவான பார்வை இல்லை, எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு குழப்பத்தை மனதிலே போட்டுக்கொண்டு நாம் அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா வகையிலும் நிறைவு பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா வகையிலும் பாதுகாப்பு பெற்ற ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், இறையச்சம் என்கின்ற அந்த பாதுகாப்பை நாம் பெற்றால்தான், அந்த பாதுகாப்பை எப்பொழுது பெறுவோம் என்று சொன்னால், எல்லா வகையிலும் பார்க்கின்றோம். சகாவாக்கம் காலத்தில் பார்க்கின்றோம் உறவு சிரமங்கள். அன்றைக்கு விழா நிலையில்லாக இருந்துதான் அன்று இருந்த சிறுவர்களுக்கு விளையாட்டுப் பொருளாக இருந்தார்கள். அவர்கள் கைகளிலே கயிறை கட்டி சிறுவர்கள் கையிலே கொடுத்துருவார்கள். எவ்வளவு சிரமங்களுக்கு ஆட்பட்டார்கள். அது போன்று பல பேரை பார்க்கின்றோம். நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அது உடனே நீக்கணும், நல்லா உடனே அதை சால்வ் பண்ணணும் எதிர்பார்ப்பாக இருந்தது. அப்ப பார்க்கின்றோம் மூசா நபிக்கு உடனே வந்துருச்சா உதவி. கடைசியில் மூசா நபி துரத்தப்படுகின்றார்கள். எதுக்கு கடல் பின்னணி படை பிறவருடைய படை ஓடுகின்றார்கள். உள்ளடி போனா கடந்த உடனே பின்னணி மாட்டினோம்னா இவன் வைக்க மாட்டான். அப்ப கடைசி நேரத்தில் மூசா நபிக்கு உதவி வந்துதான் இல்லையா கடலை பிறந்தானா இல்லையா. இப்ராஹிம் நபியை பார்க்கின்றோம் தூக்கி நெருப்பு குண்டத்திலே வீசப்பட்டு விடுகிறார்கள். அதுவரை கடந்தா அவர் உதவி கிடையாது. நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்ட பிறகுதான் அந்த நெருப்பை அல்லாஹ் குளிர்விக்கின்றான், பிறகுதான் உதவி கிடைக்கிறது. ஆனால் நம்முடைய மனநிலை இன்னைக்கு என்னவாக இருக்கிறது, ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து விட்டாலும் சார் அல்லாஹ்வின் உதவி எனக்கு கிடைக்கவில்லை, உடனே ஒரு இயக்கம் உடனே ஒரு தடுமாட்டம். பல நேரங்களில் பார்த்துட்டோம் வீட்டில் மனைவி கிட்ட சண்டையா இருக்கும், சில சண்டையா இருக்கும், ஒரு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் சுத்தமே வரமாட்டார். அது போல ஒரு கணவன் சண்டையா இருக்கும், ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வீட்டில் முசல்ல விரிக்கப்படாது. ஏன் போகும் உலக விஷயம் மார்க்க விஷயத்தை கிடைக்கிறது. பல வயதானவர்களை கூட பார்க்கணும் பெருநாளத்தில் வைத்து வரும் பொழுது மனைவி சண்டை கொண்டு வராங்க. என்னமாமா பிரச்சனை, பள்ளிக்கு வரும் பொழுது உன்னை அலங்கரித்துக் கொண்டு வா, அதுவும் பெருநாள் தினம் தந்து பெருநாள் மற்ற நாளிலே அலங்கரித்துக் கொண்டு வாங்க. நான் தான் சொல்லலாம் சொல்ல என்ன சொல்றாங்க,
சொல்லிக் கொள்கிறதே உன்னை அலங்கரித்துக் கொள்வா, உன்னை மட்டுமல்ல உள்ளத்தையும் அலங்கரித்துக் கொள்வா, எல்லாம் சொல்வா, இமானவா. பள்ளியில வந்து ஒரு வியாபாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன வியாபாரம்? வீட்டில இருந்து கடத்தல இருந்து அங்கே இங்கெல்லாம் வருதுன்னு சொன்ன உனக்கு வரும் என்ன? பள்ளிக்கு வந்தா இருபத்தி ஏழு மடங்கு என்ன? ஒரு இடத்துல ஒரு வியாபாரத்தை செய்யறோம், ஐயாயிரம் லாபம் கிடைக்கிறது ஒரு நாளைக்கு. அதே வியாபாரத்தை ஒரு 15 கிலோ தள்ளி அதனால செய்யறோம், 135,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. எதை விரும்புவோம், எதை செய்வோம்? உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 135,000 தான் போவோம். ஒரு மனுஷன் கூட இந்த 5,000 ரூபாய் எடுத்து நிற்க மாட்டோம். ஆனால் பள்ளிக்கு வந்து நீ தொழுதா என்று சொன்னால் 27 மடங்கு நன்மை உனக்கு அதிகமாக கிடைக்கிறது என்று சொல்லும் பொழுது பள்ளிக்கு வருவதை தவிர்க்கிறோம். இதே ஒரு காரணம் கிடைக்கின்றார். காரணம் சொல்லுவது பெரிய விஷயம் அல்ல, காரியம் இருக்க வேண்டும். அப்பதான் உலகத்தில் வெற்றி பெற முடியும், பெருமையும் கற்றுக்க முடியும். அப்ப இப்பெருநாள் தினத்தன்று புத்தாடை உடுத்தி பள்ளிக்கு சந்தோஷமா வரலாம் என்று செய்வதற்கு வருகின்றார்கள். பழைய புதிய உடுத்திட்டு என்ன பிரச்சனை? வீட்டுல மனைவிக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை, வயசானதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை என்ன பிரச்சனையா இருந்தாங்க? அல்லாஹ்வை நெருங்கி விட்டா எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலனையும் கபிரஸ்தானை நோக்கி என்கின்ற நிலைமைக்கு வந்த பிறகும் உலக விஷயங்களை தான் தூக்கி வைத்துக் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலக விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்து விட்டுதான் இருக்கும். சிஜினுல் அலல் முஃமினீன், இந்த உலகம் என்பது என்ன? முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை பிரச்சனைகள் இருந்து இருக்கிறார். அப்ப இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் முன்னிறுத்திக் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் போகட்டுகிறோம். மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று காத்திருக்கிறது. அந்த பிரச்சனை தான் நம்முடைய கௌத்து. கௌத்து சொன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கௌத்தாய் போய் கபிரஸ்தான்ல வச்சதுக்கு அப்புறம் பல வருஷங்கள் அப்படி கௌத்தாயே கிடக்கும். கௌத்தாய் போனதுக்கு பிறகு இந்த வீட்டுல வச்சிருக்காங்க ரெண்டு நாள் அல்லது ஒரு நாள் கொண்டுகிட்டு போய் கபிரஸ்தான்ல வச்சதுக்கு பிறகு அடக்கம் செய்து விட்டு அடக்கம் செய்து விட்டு செல்கின்றவர்களுடைய காரணி ஓட்டை குடித்து விட்டால் உனக்கு உயிர் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய குடி மிக கடுமையானது. அப்ப அந்த கடுமையான குடியில் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே உனக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மலைத்துகள் வந்து விடுவார்கள். காலடி கோஷம் முடிஞ்சிட்டு சொன்னா அங்கே உனக்கு வேற அடி தொடங்கிவிடும். நல்ல ஆத்மாவாக இருந்து விட்டால் இத்தால் பாம்பர் கண்ணா அந்த சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து விடுங்கள், அவருக்கு அந்த சுகந்த காற்று வீசட்டும் என்று அந்த மனத்தில் அவர் சொல்லப்படுவார். அப்ப அந்த காற்றினுடைய சுகந்தத்தில நீ புதுமாப்பிள்ளை போல் உறங்க வைக்கப்படுவார். அது மட்டும் கிடையாது, அது உறக்கம். எது வரைக்கும்? ஏமாற்றினார் வரைக்கும். அதில் நீ தோல்வி கண்டு விட்டால் அந்த அல்லாஹ்வினுடைய பிடி கடுமையாக்கப்பட்டு விட்டார். அதே மனக்கு சொல்லப்படும் இத்தால் பாம்பற்ற அகண்டம், அந்த நரகத்தினுடைய கதவுகளை திறந்து விடுங்கள், அந்த கொடுமையான கடும் காற்று அவர்கள் மீது வீசட்டும். அது மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான சித்திரவதைகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள். அதற்கு பிறகு அவருக்கு உறக்கமும் கிடையாது, மௌத்தும் கிடையாது. அப்ப அந்த மௌத்தினுடைய உண்மை தன்மையை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற இந்த மன ஊசலாட்டங்கள் எல்லாம் நமக்கு ஓடிப்படும். அப்ப இந்த மன ஊசலாட்டங்களுக்கு ஒற்று புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்ம உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். பல பேர்கிட்ட பல பேசுவதில்லை, உறவுக்காரங்களாக இருக்கின்றவர்களே பேசிக் கொள்வதில்லை. அப்ப இந்த கபிரஸ்தானுடைய நிலைமையை நினைத்து விட்டோம் என்று சொன்னால் என்ன இதில் குறைந்து போய்விடுகிறது? சலாம் பண்ணி பேச ஆரம்பிக்கிற சமீபகாலமாக இந்த இஜாத் பிரச்சனை பெரிய அளவில் சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு பள்ளி சம்பந்தமான பிரச்சனை,
ஒரு கல்லூரி சம்பந்தமான பிரச்சனை, இதை போய் எதற்காக இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதற்கு இப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் நாம் நடத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு சில பேருக்கு தோணலாம். இது இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு கல்வி நிறுவனத்தில் நடக்கின்ற பிரச்சனையாக நமக்கு தெரியும். இப்படித்தான் ஆரம்பிப்பார்கள். நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு பொது வெளியிலும் இந்த பிரச்சனையை கொண்டு வருவார்கள். எதோ நடந்து கொண்டிருக்கின்றது, பின்வாடிகளாக சென்று கொண்டிருக்கின்றார்கள், அரைகுறை ஆடையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள், மொபைல பார்க்கின்றோம், எல்லா வகை அசிங்கங்களும் வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் எந்த வகை முடிவும் இல்லை. ஆனால் ஒரு கண்ணியமான உடையிலே பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக மார்க்கம் சொன்ன வகையிலே செல்லும் பொழுது அதற்கு பல்வேறு விதமான இதை நாம் எளிதாக எடுத்துக் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் பல நாடுகளின் உதாரணங்களாக இருக்கிறது. ஸ்பெயின் என்று ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டில் முழுவதுமாக முஸ்லீம் நாடாக இருந்த ஒரு நாடு. காலப்போக்கில் என்னாச்சு, தங்களுடைய இஹ்லாஸை, ஈமானை, அந்த உறுதியை அந்த மக்கள் விட்டுவிட்ட காரணத்தினால அந்த இஸ்லாம்ங்கிறதே இல்லாமல் போய்விட்டது. அவர்களோடு அந்த தலைமுறையோடு முடிவதல்ல இந்த இஸ்லாம் இல்லாமல் போவது. அது தியாகத்தினால் அழைத்து வருகின்ற சந்ததிகளுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பாதிப்பு. அப்ப இந்த தலைமுறையிலே நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு நாம் ஒன்று சொல்லி வைக்காவிட்டால், நாம் துணிந்து எதிர்த்து நிற்காவிட்டால் நமக்கு மட்டும் பாவம் இடம் மட்டும் கிடைக்கின்ற பாவம் தியாகத்தினால் வரைக்கும் அல்லாஹால எப்ப நாடு இருக்கின்றனோ அப்பதான் உள்ள நடைபெற்றோம். மிகப்பெரிய படுவாதாரத்தில் தள்ளிவிட்டு விட்ட பாவத்தையும் சேர்ந்து சுமத்த வேண்டும். அப்ப இதற்கான வீரியமிக்க ஒரு போராட்ட களத்திலே நாம் இறங்க வேண்டும். மார்க்கமா இந்த மடையர்களின் கூற்றா என்று பார்த்தால், மார்க்கத்தை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய மக்களாக நாம் மாறினால்தான் நாம் வெற்றி பெற முடியும். நாம் மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகளும் வெற்றி பெற முடியும். அவர்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய துவாரங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமையிலே நாம் எளிதான சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், இதை மிக மிக வீரியத்தோடு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமையில் இருக்கின்றோம். அந்த வகையில் இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு நம்ம கும்பகோணத்தில் அஞ்சல் அலுவலகத்தில் பக்கத்தில் நாம் திரளாக ஒன்று திரண்டு நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக, மிக வீரியமிக்க மக்களாக, அல்லாஹ்வுக்காக மட்டும் முன்னிறுத்தி இந்த காரியத்தை செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் இன்ஷாஅல்லாஹ். السماء هو الذي يصوركم في الأرحام كيف يشاء لا إله إلا هو